டிவி நேயர்களுக்கு வணக்கம். காஃபி வித் பிரமுக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கும் வீட்டில் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா இல்லைங்க, ரொம்ப கவலையா இருக்கு, வளமையான நடவடிக்கைகளை ஈடுபட முடியலையே அப்படின்னு சொல்றதும் புரியுது. சரி, எல்லாமே நல்லதுக்கு தானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தப்படும், அந்த மாற்றங்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டும். இதெல்லாம் நடக்குங்க. எப்பயாவது ஒரு நேரத்தில் சந்தோஷம் நம்ம கூட இருக்கும் இல்லையா அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. சிலவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே கலகலப்பா பேசுவாங்க, நிறைய விஷயங்களும் அழகா இலகுவா சாதிப்பாங்க. இது எப்படி? சிலவங்களுக்கு திறமை இருந்தும் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை. இது எப்படி? சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கிறது கிடையாதுங்க. இந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆர் அவருடைய பாடல் வருது, சும்மாவே இருந்துட்டு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? முயற்சி வேண்டும், உழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் நான் உழைச்சிக்கிட்டே தானே இருக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் வருதில்ல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும் இல்லையா? இந்த பதிலை நாங்கள் எங்க தேடலாம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அழகான சூப்பரான ஒரு பிரமுகர் தான். யார் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு போகிறோம். தமிழ்நாட்டில் காரைக்குடின்ற ஊருக்கு நாங்கள் போகிறோம். எப்படி போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இவர் நிறையவே தெரியும். ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அடிக்கடி விஜயத்தை மேற்கொண்டு இந்த எண்களின் அழகான விடயங்களை அருமையாக சொல்லிட்டு வராங்க. ரொம்ப காலமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எண் கணித நிபுணராக மாத்திரமல்ல, வாஸ்து சாஸ்திர நிபுணராக இருக்கிறார். நிலத்தடி நீரினுடைய அழகான தன்மை இனம் கண்டு சொல்லும் ஒரு நிபுணராக இருக்கின்றார். தன்னுடைய எண்கணித ஆராய்ச்சியின் மூலமாக டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார் டாக்டர் ஜே என் எஸ் செல்வன் அவர்கள் இன்று எங்களுடன் கலையகத்தில் இந்தியாவிலிருந்து நேரம் இணைஞ்சுக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நல்ல நாள் வரும், நல்ல பொழுது வரும்னு நம்பிக்கையோட இருக்காங்க சார். நிச்சயமா இந்த ஆண்டு வந்து 2021 வந்து எல்லாத்தையும் கூட்டினா நம்பர் 5. சரி, இந்த 5 எண் வந்து கண்டிப்பாக ஒரு பிரபஞ்ச சக்தியை உலகத்திற்கு தரும். இப்ப வந்துருச்சு அந்த காலகட்டம். வந்து இந்த மாத சென்ற மாத முடிவிலேயே வந்து நல்ல விஷயங்கள் வந்துருச்சு. எல்லா விஷயம் நீங்க கேள்வி கேட்பீங்க, நானும் அதை சம்பந்தமா பதில் சொல்லுவேன். அதனால அந்த கேள்விகளுக்கு பின்னால பதில் சொல்லுவோம். அதனால இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு பிரளயமாக, நல்ல பிரளயமாக அமையும். நல்ல பிரளயமாக அது ஒரு என்ன அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க 20 இப்படி போயிருச்சு, 21 என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஆனா சார், எல்லாரும் சொல்றாங்க இப்போ போயிடும், இந்த மாதம் போயிடும், அந்த மாதம் போயிடும், கொரோனா போயிடும், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நல்ல எதிர்பார்ப்புகள் இருந்த போதும் சில நாடுகளில் மீண்டும் சில இந்த கொரோனாவுடைய இந்த அடுத்தடுத்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கு. இது எப்போ எப்படி முழுமையா போகும் சார்? கொரோனான்றது வந்து மக்களை வந்து வதைப்படுத்துறதுக்காக வந்துச்சா அப்படின்றத நம்ம அதை கணக்கில் எடுக்க முடியாது. ஒரு அவேர்னஸுக்காக கூட வந்திருக்கலாம். இது பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சம்ன்றது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த வழியில கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமையுடைய சக்தி தான் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல இந்த காற்று அப்படின்ற அந்த உள்ளடக்கி அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த கொரோனா வந்து உலகளாவிய அளவில் பரவி இருந்துச்சு. ஏற்கனவே பரவி இருந்துச்சு, இப்ப அப்படியே குறைஞ்சிட்டே வருது. கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்தே, அதாவது சென்ற 1 இருந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சு இந்த 31 கண்டிப்பாக இதற்கு விடை கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த விடை கிடைக்கிறதுக்கு ஒரு மருந்து வந்து தயாராகும், அது இந்தியாவிலிருந்து தயாராகும், அது உலக புகழ் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் வருவீங்க தெரியும், அப்ப நான் அதை சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது, இந்த கொரோனா பிடியிலிருந்து எப்போ வெளிவருவோம் அப்படின்னு நிறையா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கும் இந்த எண்கணித நிபுணர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகங்கள் மூலமாக பலர் இதற்கு தீர்வு சொல்லிட்டே வராங்க. ஆனால் நிறைய பேர் மனசில் ஒரு கேள்விக்குறி இருக்கு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. இப்போ சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தடுப்பூசி வந்திருக்கு இல்லையா, இந்த தடுப்பூசிலையும் எது நல்ல தடுப்பூசி அப்படின்னு நீங்கள் கணிச்சு சொல்லியிருக்கீங்க, இது எப்படி, இது எந்த விதத்தில் இது சாத்தியமாக இருக்குது? ஆமா, இப்ப நம்ம ஏற்கனவே வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன மாதிரி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, எந்த கம்பெனி கண்டுபிடிக்குது அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்ட பிறகு, ஒவ்வொன்றா ஆராய்ச்சி செய்த பிறகு, அது பாத்தீங்கன்னா இப்ப கோவிஷீல்டு அப்படின்னு ஒரு மருந்து யூகேல இருந்து வந்திருக்கு, அதுக்கு அடுத்து ஸ்புட்னிக் வி அப்படின்ற ஒரு மருந்து வந்து ரஷ்யாவில இருந்து வந்திருக்கு, சைனாவில இருந்து சினோபார்ம் அப்படின்னு ஒரு மருந்து வந்திருக்கு. அப்புறம் மறுபடி பாத்தீங்கன்னா, இதற்கெல்லாம் முன்பா ஆய்வு செய்த மருந்து வந்து கோவாக்சின். கோவாக்சின் வந்து இந்தியாவில ஆய்வு பண்ணாங்க. இந்தியாவில இருந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து
ரொம்ப தீர்க்கமா அதுக்கு விடை கிடைச்சா தான் அது வெளிவரும். அதனால அப்ப ஆராய்ச்சி பண்ணையில முதல்ல வெளிநாடுகள் வந்து உடனடியா கொடுக்கும் நினைக்கிற பட்சத்துல கோவாக்சின் முதல்ல கொடுத்துச்சு. ஆனா என்னமோ தெரியல இன்னும் அந்த கோவாக்சினுக்கு வந்து அந்த உலகளாவிய அளவு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அனுமதி அளிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல. இப்ப இருக்கிற நிலையே பாத்தீங்கன்னா உலகத்துல உற்பத்தி ஆகக்கூடிய மருந்துல அதிகமா மருந்து தரக்கூடியது அப்படின்றது கோவாக்சின் தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மருந்தும் விலைகள் பாத்தீங்கன்னா ஒப்பிடையில கோவாக்சின் மட்டும் அதிகமா இருக்கும். அப்ப அதுக்கு அந்த மூலப்பொருட்கள் வந்து அதிகமா விலையா இருக்கு. அதனால பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாக்சின் மிக அதிகமா வேலை பார்க்கும் அப்படின்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம பார்வையில மக்களை கேட்கும் போல எல்லா மருந்துகளுமே வேலை பார்க்கும். ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி வேலை பார்க்கும். இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் ஆய்வாளர்கள் மூலமா, கொரோனா பிடியில வந்து அவர் பிழைத்து கொண்டவர்களுக்கு அடுத்து எந்த ஒரு கொரோனாவும் அவர்களை தாக்காது. இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். நேற்று முன்தினம் தான் இதை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முழுமையா அறிவிப்பு வந்து ஓரிரு நாள்ல வரும். கொரோனாவில் இருந்து மீண்டவர்களுக்கு எந்த ஒரு தாக்குதலும் இனிமேல் எந்த அலையிலும் அவர்களை தாக்காது. ஏன்னா அந்த வெள்ளை அணுக்கள் வந்து மிக அதிகமா உற்பத்தி ஆயிடுது அவங்க உடம்புல. ஆனா சாதாரணமா இருக்கிறவர்கள் ஏதேனும் ஒரு வேக்சின் போட்டாதான் அந்த அணுக்களை உற்பத்தி ஆகுது. அதனாலதான் வந்து இந்த வேக்சினை கொஞ்சம் முன்னுக்குட்டியே போட்டுக்கிட்டோம்னா அது ஒரு சேஃபா இருக்கு. அதுதான் கோவிஷீல்டு அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஷீல்டுன்றது நம்மளை பாதுகாக்கக்கூடியது. அதனால இந்த கோவாக்சின் வந்து ஒரு அற்புதமா வேலை பார்க்கும், உலகளாவிய அளவுல பெருமை பெறும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் அந்த நாட்கள்லயே நான் சொல்லியிருக்கேன் என்னோட பேட்டிகள். அதனால எல்லா மருந்துமே வேலை பார்க்கும், எல்லாமே நல்ல மருந்து. ஆனா இந்த மருந்தை உபயோகிக்க அந்த ஒரு நிறுவனம் இருக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வந்து இன்னும், அதனால மற்ற எல்லாம் வந்து புகழ்பெற்றுச்சு கோவாக்சின் மைல்டா இருக்கு. ஆனா விலை அளவுல பார்க்கல கோவாக்சின் மட்டுமே அதிகம். மக்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைக்கும் தடுப்பூசிகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும், இதனால் பயன்பெறணும் அப்படின்னு நிறைய நாடுகளில் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் கண்டிப்பாக வந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையோட நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ செல்வன் ஐயா அவர்கள் சொல்றதையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் நிறைய விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எண் கணிதத்தில் இவ்வளவு தூரமான ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சி, இதில் வந்து ஒரு ஒரு நிறைய விஷயம் நல்லது கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்ற இந்த எண்ண ஓட்டம் எப்படி சார் எங்க இருந்து ஆரம்பமானது, அதை கொஞ்சம் நாங்க பேசிடலாமே. அதாவது எண்கணிதத்துல வந்து இவ்வளவு ஏன் பற்றுதல் அப்படின்றது ஏதேனும் ஒரு காரணம் இருக்குன்றத உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். அது பின்னால போக மாட்டோம்ல. இப்ப நீங்க மீடியாவுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனாலதான் மீடியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது மாதிரி நான் படித்து அந்த படித்த காலகட்டத்துல எனக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உடனடியா கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கு ஏன் காரணம், நம்ம நல்லா படிச்சிருக்கமே ஏன் இந்த வேலை கிடைக்கல அப்படின்ற அந்த ஆய்வுல நான் யதார்த்தமா சின்ன பிள்ளைகள் இருக்கையில எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு உங்க பேரை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு லிட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையில உயர முடியும் அப்படின்னாரு. அப்ப நிமராளுக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அவர் ஒரு நல்லவர் ஒரு பெரியவர், அவர் சொல்றாரேன்னு கேட்டுட்டு என்னுடைய பேரை ஒரு சிறிய மாற்றமா ஒரு கொஞ்சம் நீளமா இருந்த பேரை கொஞ்சம் சுருக்கி ஒரு சின்ன பேரா வச்சேன். உடனடியா வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துல இருந்து என்னை வர சொல்லியிருந்தாங்க. உடனே ஒரு நிறுவனத்துல அரசு நிறுவனத்துல எனக்கு பதவி கிடைச்சிச்சு. அந்த பதவி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்வாகி மாபெரும் பதவியா அது எனக்கு அமைஞ்சு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்தேன். அரசு பதவியில கெஜட்டட் ரேங்க் அப்படின்பாங்க, அந்த ரேங்க்ல இருந்து நான் அதுல இருந்து இந்த கலை நாட்டமா இருந்ததுனால உலகளாவிய அளவு புகழ் கிடைத்ததுனால உங்க மாதிரி டிவிகள் எல்லாம் வந்தவொடனே மக்கள் எல்லாரும் என்னை ஒத்துக்கிட்ட உடனே அந்த பதவியில இருந்து வெளியில வந்துட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த வேலையிலேயே நான் அலைகிறேன். இப்ப வந்து இதுல ஒரு சேவையும் இருக்கிறது, மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னுடைய பேர்ல சின்ன மாற்றம் செய்த பிறகு எனக்கு வந்து அழகான ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு. ஆனா சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு நிறைய பேர் வந்து எண்கணித முறைப்படி பேர்களை வைப்பது ஒண்ணு, கூட்டுத்தொகை முறைப்படி பேர்கள்லாம் வச்சுட்டு வராங்க. ஆனா எல்லாரும் சில நேரங்களில் வந்து ஜெயிப்பது கிடையாது வாழ்க்கையில, இது ஏன் என்ன காரணம்? இப்ப எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ஆறாமன் ரொம்ப சிறப்பான எண், ஒன்றாமன் ரொம்ப சிறப்பான எண், மூன்றாமன் வெகு வெகு சிறப்பான எண் எப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு சிறப்பான எண் அப்படின்னு சொல்லணும்ல, அப்படியே ஒட்டுமொத்தமா திறந்துட்ட
ஒரு எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் பிளட் இருக்கு, எல்லாருக்கும் வேற வேற குரூப் லைன்ல பிளட் இருக்கு. அது மாதிரி ஆறாம் எண்ணில பேர் வைக்கிறான்னு வைங்க, ஆறாம் எண்ணில பேர் வச்சா அற்புதமான வாழ்க்கைய உங்க மாதிரி டிவியில வரலாம், நல்லா பேசலாம், உலக புகழ் பெறலாம் அப்படின்னு யாராவது சொன்ன உடனே உடனே ஆறாம் எண்ணில 24லயோ 33லயோ 51லயோ பேர் வச்சுக்கிறாங்க குழந்தைக்கு. அந்த குழந்தை பிறந்தோடனே அப்படியா குழந்தை சின்ன வகையில எதுவும் தெரியாது, வளர 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 வர அந்த குழந்தைக்கு பல குளறுபடிகளை அந்த ஆறாம் எண்ணில் ஏற்படுத்தியிருக்கு ஒரு சில குழந்தைக்கு. ஏன் காரணம் அப்படின்னா அது மூன்றாம் தேதி பிறந்திருக்கும், ஆறாம் எண்ணில பேர் வச்சது தப்பு, மூன்றுக்கும் ஆறுக்கு ஆகாது, ஆறுல வச்சா பெரிய ஆற்றல் வந்துடும் நினைக்கிறது, ஆனா அது தவறானது. அப்ப என்ன தேதியில பிறந்திருக்கிறார்களோ அந்த பிறந்த தேதிக்கு ஏற்ப பெயர் வைத்தால் நிச்சயமாக பெரிய ஒரு ஆற்றலை நம்ம பெற முடியும். அதுக்கு உலகளாவிய அளவுல எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. ஒரு நானே ஒரு உதாரணம் சொன்னேன், இப்ப என்னுடைய இந்த பெண்ணா இருக்கு, இந்த ஒரு பெண் வச்சிருக்கேன், இந்த பெண்ணை எழுதுறேன், இந்த பெண்ணுடைய மூடியே எனக்கு ஒரு மூடி வேணும், ஒரு கேப், இது ஏதோ ஒரு இன்னொரு பேனாவுடைய மூடி, இது தேர்தா பாருங்க எப்படி கொண்டாலும் விழுந்தோம். அப்ப இந்த பேனாவுடைய மூடியே எடுத்து நம்ம மூடிட்டோம்னா நிச்சயமாக அது கரெக்டா பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எந்த பிறந்த தேதிக்கு எந்த பெயர் எண் வேணுமோ அந்த பெயரை வைத்தால் உலகளாவிய அளவுல நிச்சயமாக புகழ் பெற முடியும். இது என்னுடைய ஆய்வுகள். உங்களுடைய ஆய்வில் கிடைச்ச ஒரு முடிவு அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ சார் நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன், என்னென்னா இந்த முதல் எழுத்து என்பது மிகவும் முக்கியமாக இருக்கணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் சின்ன வித்தியாசம் பண்ணுறேன்னா அந்த கூட்டுத்தொகைக்கு ஏற்றாப்புல ஒரு இடத்துல ஏஐ போட்டுக்கிறதோ ஒரு இடத்துல ஐயை போட்டுக்கிறதோ அப்படி 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 அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது எந்த அளவு தூரம் சாத்தியமாக இருக்கிறது, இல்லை அப்படி இல்லைன்னா முதல் எழுத்துல தான் இதனுடைய பேரினுடைய முழு சக்தியும் அடங்கி இருக்கிறது அப்படின்ற உங்களுடைய ஆய்வை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், என்னுடைய ஆய்வு வந்து ஒரு மனிதன் ஏன் வந்து இப்ப ஒன்றாம் தேதி பிறந்த மனிதனுக்கு சரியான பெயர் வச்சாச்சு, நல்ல கரெக்டான எண் தான். ஒன்றாம் எண்ணில பிறந்தவர்களுக்கு வந்து மூன்றாம் எண்ணிலேயோ அல்லது ஐந்தாம் எண்ணிலேயோ பெயர் வச்சாச்சு, நல்ல எண்ணில தான் பெயர் வச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில உயர்வு வர முடியல, இது ஏன் அப்படின்றது தான் என்னுடைய ஆய்வு. அந்த ஆய்வுல இருந்துதான் நான் வந்து டாக்டரேட் பட்டம் பெற்றேன். அந்த ஆய்வு என்ன அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவன் அவன் தலையெழுத்துப்படி நடக்கும் எல்லாம். இது இயல்பான ஒரு வார்த்தை, ஒவ்வொரு ஊர்லயும் அவன் தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கும், அதுக்கு அடுத்து வேற பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலையெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்றத என்னுடைய ஆய்வு எடுத்து, தலையெழுத்து அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப மேடம் உங்க பேர் என்ன? கவிதா. கவிதா, கவிதா மேடத்தினுடைய கே அப்படின்ற முதல் எழுத்துதான் உங்க தலையெழுத்து. தலைக்குல ஒண்ணு எழுதல, பெயருடைய முதல் எழுத்து. தலை எழுத்து அப்படின்றது தலைப்பு எழுத்து, உங்களுடைய பெயருடைய தலைப்பு. இந்த தலைப்பு எழுத்து ஒரு மனிதனுக்கு சரியா அமைஞ்சிருச்சுன்னா யாரும் நியூமராலஜி பார்க்க வேண்டியிருந்தா அதுவே நடக்கும். இப்ப எத்தனையோ பிரபலங்கள் வந்து நியூமராலஜி பார்த்துட்டு அவங்க பேர் வைக்கல அந்த காலத்துல இருந்து. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா வந்து சி என் அண்ணாதுரைன்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அவர் பேரு நியூமராலஜி பார்த்துட்டு பேர் வைக்கிறேன். இந்திரா காந்தி பிரதமரா இருந்தாங்க, இந்திரா காந்தி பிரதமரா இருந்தாங்க, அவங்க வந்து அவங்க நம்பர் பார்த்துக்கிட்டு பேர் வைக்கிறேன். இலங்கையிலேயே இலங்கையிலேயே எத்தனையோ பிரதமர்கள் ஜனாதிபதி இருந்திருக்காங்க பழைய காலகட்டங்கள்ல, அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய நம்பருக்கு ஏற்ப பேர் வச்சாங்க இல்ல. அப்ப எப்படி அவங்க எல்லாம் பெரிய ஆளாங்க? இயல்பாவே அவர்களுக்கு பெயர் அமைஞ்சு போச்சு. இப்ப கண்டியில பிறந்து உலகளாவிய புகழ் பெற்ற ஒருவர் வந்து புரட்சி தலைவர் நடிகர் விஜயா. ஆமா, இலங்கையில அவர் கடவுளா நினைக்கிறவரெல்லாம் உண்டு, அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு மாமனிதரா இருந்தாரு. ஆனா அவர் 30 வயது வரைக்கும் கண்டியில இருந்தாரு, இங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்தாரு, மதுரையில இருந்தாரு, புகழ் இல்ல பேரு இல்ல. அவரை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருப்பாரு, எனக்கு நானே பார்த்திருக்கேன் அவரை. அப்படி இருந்தும் கூட 39 வயது வரைக்கும் அவருக்கு எதுவுமே கிடையாது. சிறிய முயற்சி, பெரிய முயற்சியில சிறிய பலன் தான். ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னாரு, பேர் வந்து மலையாளி பேர் மாதிரி இருக்கு, மலையாளம்ன்றது கேரளா, கேரளா பேர் இருக்கு. அவர் பேர் வந்து எம்ஜி ராமச்சந்தர், எம்ஜி ராமச்சந்தர் அப்படின்றது அவருடைய பேரு, உண்மையான பேர். இந்த சந்தர்ன்றத தமிழ்நாட்டுக்கு ஏற்ப சந்திரன் மாத்திக்கையா அப்படின்னு அவர் ஒருத்தர் எம்ஜி ராமச்சந்திரன் மாத்துறாரு. அது 41ஆம் எண், 4, 1, 5
இந்த 41 என்ன 39 வயதுல பேர் வைக்கிறாரு. பாத்தீங்கன்னா எத்தனையோ படங்கள், மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த படமா நாடோடி மன்னன் அமைஞ்சு அவரு. அது 40 வயதுலயே வரணும். அதுக்கு பின்னால இன்று வரை அவரை பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு நம்ம பேசுறோம். அதனால இந்த பெயர் எண் மாற்றம்ன்றது அது தேவையானால் மாற்றணும், தேவையில்லாத மாற்றங்கள் வந்து பெரிய டேஞ்சரா போயிடும். இதே நேரத்துல பாத்திருக்கேன், நீங்க சில நேரங்கள்ல வந்து இப்போ ஒவ்வொரு ஆண்டுகள்லயும் வந்து சில நாடுகள்ல நடைபெறும் இந்த தேர்தல்களுடைய முடிவுகளை வந்து கவுண்டிங் முறைப்படி சொல்றாங்களோ இல்லையோ, நீங்க வந்து இவங்கதான் ஆட்சி அமைச்சிருவாங்க, இன்னார்தான் வந்துருவாங்க, கண்டிப்பா இன்னார் ஜெயிப்பாங்க அப்படின்றத வந்து உறுதியா சொல்றீங்களே, இது எதை வச்சு நீங்க வந்து இந்த உறுதியா இவங்கதான் வருவாங்க அப்படின்றாங்க? அதே நேரத்துல வந்து நீங்க சொன்னது எல்லாமே 100% நடந்திருக்கா, இல்லாட்டி 70% கண்டிப்பா நடந்திருக்கா அப்படின்லாம் நீங்களே ஒரு ஆய்வு செய்திருப்பீங்க, இதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஆமா, நீங்க வந்து ஒரு இக்கட்டான கேள்விதான், இருந்தாலும் வந்து நான் சொல்றேன், நானும் மனிதன் தான். அதாவது இது ஆய்வு தான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு ஆய்வுப்படை ஒரு அறை இருக்குன்னா அதற்குரிய 10 சாவியை போட்டோம்னா அதற்குரிய சாவியை போட்டு திறந்தோம்னா அந்த அறை திறக்கப்படுது. இது போல அவரவர்கள் பிறந்த தேதியை முதல்ல கணக்கிடுவாங்க. பிறந்த தேதி வந்து மிகச்சரியா இருந்து அந்த எலெக்ஷன் டேட் அவர்களுக்கு சார்பா அமைந்தால் கண்டிப்பாக அது வெற்றி உறுதி அப்படின்றத என்னால் அதை வந்து தீர்மானமா கணிக்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து நாம வந்து எந்த தேதியில பிறந்திருக்கோமோ அந்த தேதியில அதற்கு ஏற்ப சார்பான தேதியில எலெக்ஷன் நடந்து அதன் சார்பான தேதியில கவுண்டிங் நடந்தால் அந்த வாக்கு வேட்பாளர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்றது என்னுடைய ஆய்வு. அதுக்கு உதாரணமா நிஜமா ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். நம்ம மதிப்புக்குரிய இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் கோட்டபய ராஜபக்சே அவர்கள் 16 பிறந்தவர்கள் நினைக்கிறேன், 20 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து எலெக்ஷன் வச்சாங்க, அது 16 எலெக்ஷன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு சார்பான தேதியில எல்லாமே நான் குறிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு நாளைக்கு அவர்களை பற்றி பேசுவோம். சார்பான தேதியில இவருக்கு எலெக்ஷன் டேட்டு யதார்த்தமாவே அமைஞ்சு வச்சு. அப்ப கோட்டபய அவர்கள் நிச்சயமாக உங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆவார்னு நான் மட்டும்தான் ஏறக்குறைய சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கே எத்தனையோ பேர் திட்டாங்க, நீ எப்படியா சொல்லுவ, அவரு நாங்க வேற ஆளு ஆவாரு அப்படின்னு சொன்னாங்க. உரிமையா வந்து அவர்தான் ஜெயிப்பாரு, அவர்தான் ஜனாதிபதி ஆவாரு அப்படின்னு நான் சொன்னேன். அது இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய தமிழ் மக்கள் அனைவரும் பாராட்டினாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சொன்னேன். ஆனா வந்து ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் சரியா கிடைச்சிட்டா அவருடைய வெற்றியை நம்ம நிர்மாணிக்க முடியும், தீர்மானிக்க முடியும், நம்மல்ல அந்த டேட். இன்னொரு கேள்வி கூட உண்டு, நீங்க கேட்டதுனால சொல்றேன். நான் வந்து ஏற்கனவே அதாவது அமெரிக்க ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா அவர் வெற்றி பெறல. அது காரணம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கய்யா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல டேட்டா படத்தை வந்து சரியா சில வேளையில எழுதுறது இல்லை, எல்லா நாட்டிலுமே அப்படிதானே பல நாடுகள் அவருக்கு அவர் டேட்டா படத்து சரியில்லையா, இல்ல பிடன் டேட்டா படத்து சரியில்லையா தெரியல. இவர்கள் டேட்டா படத்து சரியா அமைந்து இருந்தால் அதையும் 100% நான் சொன்னதுதான் நடந்திருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்லுங்க. அந்த ட்ரம்ப் என்னுடைய அந்த கால்குலேஷன் வந்து லேசா தவறி இருக்கு. மற்றபடி நான் சொன்னது ஏதோ தெரியல, 90% எல்லா இப்ப எங்க எந்த நாட்டுல வெற்றி பெற்றாலும் நான் சொல்வது முன்னாலே சொல்லிடுவேன். அதாவது மலேசியாவில அஜித் வெற்றி பெற்றதுல இருந்து இங்கிலாந்து போரிஸ் ஜான்சன் வெற்றி பெற்றதுல இருந்து நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் யூடியூப்ல இருக்கு, பாத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து நீங்க பிறந்த திகதியை வச்சு நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு இருக்குல்ல சார், கூட்டுத்தொகைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எங்களுடைய ஆண்டு திகதி மாதத்தை கூட்டி ஒரு கூட்டுத்தொகைன்னு வருது இருக்கு இல்லையா. இப்ப இதனுடைய கூட்டுத்தொகையினுடைய செல்வாக்கு எப்படி செலுத்தப்படுகிறது? நாங்க செய்யும் நல்ல விடயங்களுக்கு இந்த கூட்டுத்தொகையும் செல்வாக்கு செலுத்துமா? இப்ப 2 ஒருத்தர் பிறந்திருக்காரு, எல்லாத்தையும் கூட்டுனா வந்து 27 9, அப்ப முன்பகுதி 2 பின்பகுதி 9. இவருக்கு 2 எண்ணுக்கும் 9 எண்ணுக்கும் ஓரளவு ஒரு இணக்கம் குறைவாத்தான் இருக்கும். அதே சமயம் இவர்களுக்கு ஒரு இணக்கமான நம்பர்ல பேர் வச்சாச்சுன்னா அவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும். அதனால இந்த 2 கூட்டுத்தொகையும் பார்த்து
அதற்கு மேல அவருடைய பெயர் என் கூட்டத்தொகையும் பார்த்து அதை விட சிறப்பானது அவருடைய பெயருடைய முதல் எழுத்து. நம்ம முதல்ல தலையெழுத்துன்னு அந்த தலைப்பு எழுத்து அந்த அதுதான் என்னுடைய முக்கியமான ஆய்வு. அந்த ஆய்வுல வெற்றி பெற்றதுனாலதான் உலகம் முழுக்க பல பத்திரிகைகள் பல டிவிகள் என்னை வந்து ஒரு கன்சல்டண்டா வச்சிருக்காங்க. அதனால இவை எல்லாம் சரி செய்தால்தான் வெற்றி உறுதியா 96% கிடைக்கும். சரி மிச்சம் 4% எங்கயா அப்படின்னா அவர்கள் குடியிருக்கும் இடத்தை பொறுத்து அமைந்தது. ஒரு இப்ப பாத்தீங்கன்னா வந்து 9வது காரர் இந்த முகப்புலதான் குடியிருக்கணும், 1வது காரர் எப்படி இருக்கணும், இப்ப 2வது பிறந்த பாத்தீங்கன்னா தெற்கு அதாவது சவுத் பேசிங்ல இருக்க இருந்தா அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்கு. இந்த சவுத் பேசிங்ல இருக்கவங்க பயப்படப்படுறாங்க உங்களால. அதனால சவுத் பேசிங் வந்து 2வது காரர்களுக்கு ஆகாது. அப்ப அவங்க என்ன பண்ணணும், கிழக்கையோ அல்லது வடக்கையோ அந்த பேசிங் முகத்தை வீடு கட்டும் போல அப்படி வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வாஸ்துன்றது ஒரு மாபெரும் கலை, அது சம்பந்தமா ஒரு நாளைக்கு ஃபுல்லா போகும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நாங்க நிறைய விஷயம் பேசணும். டான் டிவியில் காஃபி வித் பிரமுகர்ல சந்தோஷமா இணைஞ்சிருக்கிறோம். நம்ம டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன் அவர்களோட நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து காரைக்குடியில இருக்காங்க. நான் இப்போ ஒரு சின்ன காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க எங்க காஃபி அப்படின்னாங்க. அவன சொன்ன இல்ல சார் நீங்க தண்ணி குடிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இன்னொரு விஷயம் கேட்கணும் சார், காரைக்குடி எதுக்கு ஃபேமஸ்? இப்ப காரைக்குடி வந்து பல வகையில உலகளாவிய அளவுல தமிழ் மக்கள் மட்டும் இல்ல எல்லாருமே விரும்புற ஒரு பேரா அமைஞ்சு வச்சு அந்த ஊர்ல நாம இருக்கிறது நமக்கு பெருமை. காரைக்குடி ஏன் இவ்வளவு பிரபலியரா இருக்கு அப்படின்னா காரைக்குடியுடைய கூட்டத்தொகை பாத்தீங்கன்னா 22. இந்த கவிதா அப்படின்ற பேர் மாதிரி கே மாதிரி இந்த கேல அமைஞ்சு வச்சு 2வது அமைஞ்சு வச்சு. அதனால இங்க வந்து எல்லா வசதிகளுமே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதி அதிகம் காரைக்குடியில். அப்ப தண்ணீர் இருந்தா தான் அங்க குடியிருக்க முடியும். குருவி கூட குருவி பறவைகள் கூட தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு தான் வரும். அது மாதிரி இந்த ஊர்ல தண்ணீர் சக்தி நிறைய இருக்கிறதுனால மரம் எல்லாம் நிறைய தளச்சு வருது, நல்ல விவசாயம் இருக்கு, நிறைய அதாவது உணவுப் பொருள்கள்லாம் ரொம்ப ஃபேமிலியர் இங்க காரைக்குடி உணவுல. அதாவது பிரியாணில இருந்து சாதாரண விஷயங்கள்ல இருந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் காரைக்குடி. இதுக்கெல்லாம் ஆமா அந்த 2வது காரணம். இப்ப உலகம் முழுக்க பல ஊர்ல பல நாடுகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எண் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிலோன் இருந்துச்சு இல்லையா, சிலோன் இருக்கு இருந்துச்சு. அப்ப வந்து 24, 2, 4, 6. இப்ப வந்து இருக்கு 18 இருக்கு, 1, 8, 18. அது சம்பந்தமா பேசுவோம். இப்ப பல நாடுகள் நகரங்கள் தன்னுடைய பெயரை தேவையான மாத்திக்கிறது. ஏற்கனவே மெட்ராஸ்ன்னு இருந்துச்சு எத்தனையோ ஆண்டுகள், திடீர்னு பாத்தீங்கன்னா சென்னைன்னு மாறிடுச்சு, கல்கத்தான் இருந்துச்சு, கொல்கத்தாவா ஆயிடுச்சு, பர்மான்னு ஒரு நாடு இருந்துச்சு, மியான்மர்னு ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாம் நாடுகள் நகரங்கள் தன்னுடைய பெயரை மனிதர்கள் மாறே மாத்திக்கிறது. ஆனா மாறுதல் வந்து அது சரியா இருந்தால் பெரிய வெற்றி அடையும் என்பது என்னுடைய ஆய்வு. அதனால காரைக்குடிக்கு புகழ் சேர்க்கிறது இந்த 2வது தான். இப்போ பேர் மாற்றங்கள் மூலமாக சில ஊர்களுடைய உயர்வு தாழ்வு அப்படியே தங்கி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க உங்களுடைய ஆய்வின் படி. புரியாது, பெயர் மாற்றத்தினால மாபெரும் கலவரமும் குழப்பமும் குளறுபடிகளும் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் தன்னுடைய பெயர் எதார்த்தம் ஏதோ ஒரு வகையில மாற்றிட்டு இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்கேன், ரொம்ப சிறப்பா இருக்கேன். அதனால பெயர் மாற்றம் நாடுகளுக்கும் பொருந்தும், வீடுகளுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும். இப்போ வந்து இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல என்ன அப்படின்னா, சிலவங்க சொல்லுவாங்க நானும் எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டு என் பேரை மாத்திட்டேன், எழுத்தெல்லாம் மாத்திட்டேன், எனக்கு ஒண்ணுமே சரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க வெளியில. அது என்ன காரணமா இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எண்கணித புத்தகங்கள் வந்து நிறைய வெளியில கிடைக்குது, புத்தக கடைகளுக்கு போனாங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பார்த்து சிலவங்க அவங்களாவே தேடி பேர்களை மாத்திக்குவாங்க, சிலவங்க யாருக்கிட்டையாவது போய் தன்னுடைய பேரை மாத்திக்குவாங்க. ஆனா எல்லாருக்கும் வந்து இது சரியா அமையுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இப்ப ஒருத்தருக்கு உடம்புக்கு நலமா இல்லைன்னா போய் மெடிக்கல் ஷாப்ல போய் அவரே போய் கேட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறார், அது ஒரு வகை. ஆனா ஒருத்தர் வந்து சரியா இல்லைன்னா மருத்துவர்கிட்ட போய் அவர் போய் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கி மருத்துவ அந்த மருந்து கடையில போய் மருந்து வாங்கிக்கிறார். ஆனா முதல்ல வாங்கிட்டு போனவருக்கு
ஒரு நாள் விட்டுட்டு மூணாம் நாள் மறுபடியும் அவருக்கு உடல் நலம் பாதிச்சிடும். ஏன்னா மெடிக்கல் ஷாப் போய் அந்த மாத்திரை கொடுங்கன்னு அவரே டாக்டர் மாதிரி வாங்கிட்டு போறாரு. ஆனா மருத்துவர் டெஸ்ட் பண்ணி இந்த இதுக்கு இந்த மாத்திரை தான் வாங்கணும்னு அவரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்க. அத மாதிரி தான் இந்த புத்தகங்களை பார்த்துட்டு பலர் வந்து பாவம், அதெல்லாம் பாவம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூன்றாம் காரரை வச்சிருவோம், மூணு 12ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா புக்கை வாங்கிட்டு போய் அருமையான எண்ணியா உனக்கு 33 பேர் வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஆஹா, 33 ஆறாம் சிறப்பான என்னாச்சே அப்படின்னு அவரும் படிச்சிருப்பாரு அந்த புத்தகத்துல. ஆறாம் பத்தி மிக சிறப்பா அதுல எழுதியிருப்பாங்க எல்லா எண்களுமே சிறப்பு தான். ஏன் 5 வந்தாதான் 6 வரும், 6 வந்தாதான் 7 வரும். அதனால எந்த எண்களையும் நம்ம நீக்க முடியாது. அதனால இவர் போய் 6ஆம் பேர் வச்சிருக்காரு 33ல. அவர் வந்து நல்லாவே இருந்திருப்பே, நல்லா இருந்தவர் போய் ஏன் மறுபடியும் பேர் மாத்தணும், சரியா இல்லைன்னா நம்ம மாத்தலாம். இவரு அதை விட சிறப்பா வரணும்னு சொல்லிட்டு பேர் மாத்தின உடனே ஆபீஸ்ல மீட்டூர்ல ஒரு அம்மா மாட்டி விட்டுறாங்க. எப்படி 33ல 21ஆம் தேதி பிறந்தவரு 33 ஆறாம்ல வச்ச உடனே பெண்களால் அவருக்கு சிரமங்களை ஏற்படும். அப்ப கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் போயிடுவார். இப்படி தனக்குத்தானே வைத்தியம் பாக்குறது மாதிரி தான் இந்த இந்த மேட். அதனால நல்லா தெரிந்தவர்கள்ட்ட பக்காவா அவர்கள் வந்து உலகத்துல வெற்றி பெற்றிருக்காளு பாத்துட்டு அது நியூமராலஜிஸ்ட் அவர் வெற்றியாளர் தானா, அவர் வச்ச பேர் வந்து ஒரு 100 பேர்ல 50 பேர் போக 50 பேருக்காக கல்யா நடந்திருக்கா அப்படின்னு பாத்துட்டு அவர்கிட்ட போகணும். அது யாருன்றது அவங்கதான் தீர்மானிக்கணும். இப்போ வந்து உங்ககிட்ட இன்னொரு சிறப்பு இருக்கு, வாஸ்து அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துனா இன்னைக்கு எல்லாரும் வீடு கட்டுறவங்க ஆரம்பத்திலே வாஸ்து பார்த்து கட்டிடுவாங்க. கட்டி முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க வீடுகளில். ஆனால் இந்த வாஸ்து அப்படின்றது வந்து உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு உங்கள் பார்வையில் எப்படி தெரியுது சார்? நிச்சயமா வந்து வாஸ்துன்றது ஒரு மாபெரும் கலை. எது ஒரு மேத்ஸ் தான், அதுவும் ஒரு கணிதம் தான், நியூமராலஜி மாதிரி அது ஒரு கணிதம். இப்ப 3ஆம் தேதி பிறந்த ஒருவர், என்னடா 3 எடுத்துக்கிட்டாரு, நான் 3 இல்ல 3ஆம் தேதி பிறந்த 3ஆம் தேதி பிறந்த ஒருவர். அவர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு வாடகை வீட்டுல இருப்பாரு, கிழக்கு பார்த்த வீட்டுல இருப்பாரு. பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்தே அரசு வேலை கிடைச்சிடும், பெரிய பதவிக்கு வந்துருவாரு, கார் வாங்கிடுவாரு. எல்லாம் வாங்கின உடனே அவருக்கு லோன் அப்ளை பண்ணிருப்பாரு, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்த வாங்கிட்டு அப்ளை பண்ண உடனே அவருக்கு அவரு விரும்பின பணம் வந்து சாங்ஷன் ஆயிருக்கலாம். உடனே வீடு கட்ட ஆரம்பிப்பாரு. அவர் வாஸ்து நிபுணர்களிடம் பார்க்காம அவரே முடிவு பண்ணி இடத்த வாங்கி கட்டுவார். இந்த 3ஆம் தேதி பிறந்தவரு மேற்கு பார்த்து ஒரு வீடை அமைச்சு கட்ட ஆரம்பிச்சிருவார். மேற்குன்றது வெஸ்ட் ஃபேசிங். கட்ட ஆரம்பிப்பார், ஆரம்பித்த உடனே அவருக்கு ஆரம்பித்து விடும். அங்கே அலுவலகத்துல சிரமங்கள், நோட்டீஸ், வேலை இழப்பு, அப்புறம் இப்படி ஒவ்வொன்னா துவங்கும். அதனால இந்த 3ஆம் தேதி பிறந்தவர் மேற்கு பார்த்து வீடு கட்டினால் அவருக்கு பல சிரமங்கள் வரும் அப்படின்றது வாஸ்துல யார் வேணாலும் படிச்சாலும் தெரியும் இருக்கு. சரி, அப்ப ஏன் அவர் அதாவது ஒரு கன்சல்டன்ட் பார்த்து கட்டிருக்கலாமா, இவ்வளவு லட்சங்களை போட்டு கட்ட போகும்போல. வாஸ்துன்றது அது மாபெரும் கலை அப்படின்றத ஏன் நாம அதை கூடுதலா பவரை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சரியா பாத்தீங்கன்னா 46ல ஒருத்தருக்கு பேர் வச்சோம். அது ஒரு அற்புதமான எண் அவருக்கு, அவரை பிறப்பிற்கு ஏற்ப அவர் எண் வைத்த அந்த 46ல வச்ச 46 நாள்ல அவரு மாபெரும் பதவிகள், பல பொருளாதார ஏற்றங்கள் இதெல்லாம் பெறணும், பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவருக்கு சரியாவே எதுவுமே அமையல். ஏன்னா அதுக்கு அவர் இருப்பிடம் வந்து சரியா அமையல். அவர் மேற்கு பார்த்து, அவரும் மேற்கு பார்த்து வீடு கட்டி, மேற்கு பார்த்து வீடு கட்டி தென் மேற்கு மூலையில அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதுல தண்ணியை விட்டுருந்தார். அதனாலதான் அந்த குறை அப்படின்றத தெரிஞ்சிட்டு அதுல இருந்தா நியூமராலஜி பார்த்தாலும் கூட வாஸ்து ரொம்ப அவசியம். இப்ப நம்ம இப்ப 10 மணி நேரம் வந்துருச்சு, ஒரு 1.5 மணி 2 மணி வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் மதியானம். இப்ப எல்லாருக்கும் பசிங்க, பசிச்ச உடனே எல்லா வகை அறுசுவை உணவுகளை அற்புதமான ஒரு இடத்துல நமக்கு அதை வழங்குறாங்க அப்படின்னா அதை எடுத்து அந்த உணவை எல்லாம் எடுத்து எந்த வழியில நம்ம சாப்பிடுவோம்? கவிதா மேடம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம சாப்பிட பயிர்களை போகணும், பயிர்களை போகணும்னா எந்த வழியில நம்ம கொடுப்போம்? வாய் வழியில கொடுப்போம்.
எடுத்து சாப்பிடுவோம். இன்னைக்கு இயற்கை வந்து நமக்கு மனிதர்களுக்கு 9 வாயில்களை கொடுத்திருக்கு உடம்புல, கண் காது மூக்கு நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 வாயில்கள் கொடுத்திருக்கு. ஆனா பசி நேரத்துல சாப்பாடு எல்லாம் எடுத்து கண்ணுல வச்சா நிறைவு வராது, காதுல வச்சா நிறைவு வராது, வாய் வழிய அதை உண்டால்தான் நமக்கு நிறையும். அதனால ஆமா, இது போல வாஸ்துன்றது அது அது அந்தந்த இடத்துல இருந்தால் அமைந்தால் மாபெரும் வெற்றி அப்படின்றத அந்த காலம் தொட்டு வருது. நாம அதெல்லாம் வருதான்னு தான் பார்க்க முடியும் இல்லையா, நாம எதையும் பண்ண முடியாது. நாம வருதா சரியா அப்படின்றத சொல்றோம். அதை அமைத்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கு, அதை அமைச்சுக்கிறார்களுக்கு யாரையாவது ஒரு கன்சல்டன்ட பார்த்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன், ஆமா, இந்த பிரபஞ்சம் இருக்க நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இதுதான் உலகம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், மூச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி அதாவது காஸ்மிக் எனர்ஜி, இது இல்லாமல் நம்ம பூலோகம் இல்லை. மற்ற உலகத்திலாம் இருக்காங்க, இன்னும் ஆய்வுல தான் இருக்கு. நம்ம உலகத்துல அதெல்லாம் நிரம்பி வழிகிறது, அதெல்லாம் கிடைக்கிறது. அதனாலதான் வாழ்க்கையில எல்லாருமே நம்ம சுவாசிச்சு நல்லா வாழ முடியும். இப்ப அந்த பிரபஞ்சத்தை நாம வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வர முடியாது. கண்டிப்பா இப்ப ஒருத்தர் சூரிய ஒளி வேணும்னா வெளியில போய் தான் நிக்கணும், சூரியன் பக்கத்துல. ஒருத்தருக்கு நல்ல காற்றோட்ட வசதி வேணும்னா வெளியிலதான் போய் சேர போட்டு உட்காரணும். அப்ப பிரபஞ்சத்தின் சக்தியை நாம தான் போய் பயன்படுத்திக்கணும், பிரபஞ்சம் அவரவர் வீட்டுக்குள்ள வராது. இது போலத்தான் வாஸ்து, அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வாஸ்து அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது அவங்க எவ்வளவுதான் கூட்டுத்தொகைகள் எண்கணித முறைப்படி வச்சிருந்தாலும் வாஸ்துப்படி அவங்களுடைய இருப்பிடம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம இன்னொரு உதாரணம் வச்சுக்கலாம், இப்போ வீடை கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், வாஸ்து அதாவது தலைவாசலுடைய திசையை பார்க்காம வீடு கட்டிட்டாங்க ஒன்று. ரெண்டாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து எந்த ஒரு வாசல் கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக அதில் குடியேறி தான் ஆகணும், தன்னுடைய எந்த இடம் அப்படின்றது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், என்னுடைய வாசல் சரியில்லையே, நான் இந்த எண்ணில் பிறந்திருக்கேன் ஆனால் வாஸ்துப்படி இந்த வாசல் சரியில்லையே, இது என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளே என்ன ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா, இது ஆல்ட்ரேஷன் பண்ணால் சரி வருமா, அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்? இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஆண் இருக்காரு, அவர் வந்து ஒரு 30 வயதுகளில் இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷர்ட் வந்து 40 சைஸ் சேரும், ஆனால் அவர் வந்து 28 சைஸில் வாங்கினார் தான் கொஞ்சம் பிடிச்சது மாதிரி இருக்கும். ஆமாம், 40 சைஸ் தாண்டி 44-42 போட்டா பெருசா இருக்கும். எங்க ஊரு பழைய முன்னாள் முதல்வர் காமராஜர் மாதிரி இன்னைக்கு இதுல பாண்டிச்சேரியில இருக்காரு என் ரங்கசாமி, அவருடைய சட்டை மாதிரி பெருசா இருக்கும், அது பார்வைக்கு ஒரு மாதிரி இருக்க. ஆனால் நாம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 40 சைஸ்ல அவருக்கு சட்டை இருக்கு, 42 எடுத்துட்டாருன்னா அதை வந்து இந்த 2 இன்ச் சைஸ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டா ஓரளவு பரவாயில்ல, மெஜஸ்டிக்கா அவர் இருப்பார் இல்லையா. அது மாதிரி நாம இப்ப நார்த் ஈஸ்ட் மூளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம மூளை மாதிரியே அந்த வடகிழக்கு மூளை இதுக்கு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வடகிழக்கு மூளையில ஒரு வீட்டுல அப்பார்ட்மெண்ட் வீட்டுல வடகிழக்கு மூளையில அடுப்படியை போட்டாச்சு கிச்சன, அதுதான் அவர்களுக்கு டேஞ்சர். சரி பார்த்தாச்சு, கட்டின வீடு எல்லாமே பண்ணியாச்சு, இனிமே என்னத்தையும் அதை போய் பண்ணலாம், அங்கேதானே சமைக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், அது பாட்டுக்கு இருக்கட்டும். அந்த கிச்சன் ஒரு டேபிளை போட்டு அவர்கள் இந்த தென்கிழக்கு மூளை அல்லது வட மேற்கு மூளை இந்த மூலையில டேபிளை போட்டு கேஸ் சிலிண்டர் கீழே வச்சு அடுப்ப மேல வச்சு பத்த வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இன்னொரு விஷயமும் கூட ரொம்ப பயமுறுத்த வேணாம் மக்களை, நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சொல்றோம். நார்த் ஈஸ்ட்ல யாரு வீடு இருந்தாலும் சரி, அந்த நார்த் ஈஸ்ட்ல அடுப்படி அப்படின்ற அந்த கிச்சன் இருந்தால் கண்டிப்பாக 100% மாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சமைக்கிறவளுக்கு ஏதேனும் ஒரு உபாதையை, ரத்த சம்பந்தமான உபாதையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுல கொடுக்கும். அதனால பெண்களுக்கு ரொம்ப 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 அத்தியாவசியம் வடகிழக்கு மூலையில கிச்சன் இருந்தால் அதை தவிர்த்தது மிக மிக நலம்.
சரி சரி சரி. இப்போ வந்து சமையல் அறையில் சின்ன மாற்றங்களை செய்யலான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து 1-9 நம்பரில் உள்ள இந்த எண்காணர்களுக்கு எந்தெந்த திசையில் வந்து அவருடைய இருப்பிடம் தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எந்தெந்த இடத்தை பார்த்துட்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்காக சொல்லிடலாமா? சரி சொல்லிடுவா. மக்களுக்காக நான். ஆமாம் சரி. இப்போ அன்பு நேரில டான் டிவி நேரில நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து எழுதிக்கிட்டாலும் சரி அல்லது பதிவு பண்ணிக்கிட்டாலும் சரி, எனக்கு தெரிந்த விஷயங்களே நான் சொல்றேன். இது பல நாடுகள்ல நகரங்கள்ல வீடுகள்ல போய் நம்ம நேரில் பார்த்து அவர்களுக்கு இவையெல்லாம் பண்ணனா சரியா இருக்குமா அப்படின்றத எல்லாம் சரி செய்து அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு இதை நம்ம உங்களுக்காக அறிவிக்கிறோம். அந்த டான் டிவில இருந்து ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து உங்களுக்காக கேட்டிருக்காங்க. கேள்விய சொல்லுங்க. இப்ப 1-10-19 தேதியில் பிறந்தவர்கள் வந்து இவர்களுடைய தலை வாசலாக வீடு அமைந்தால், புது வீடு கட்டினாலும் சரி இல்ல வாடகைக்கு போனாலும் சரி, காலையில வண்டிய காரையோ அல்லது சைக்கிளையோ டூ வீலரையோ காலை நேரத்துல முத முத எடுத்தாலும் சரி, இது கிழக்கு நோக்கி எடுத்தால் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். எல்லா விஷயங்களுமே சக்தி தாமை. 3-12-21-30 தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு அருமையான முகப்பு வாயிருக்கிறதா, வீடு கட்டினா இந்த முகப்புல வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு இது ரெண்டு வாயில்களும் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் 4-13-22-31 இவர்கள் மட்டும் ஒரு ஸ்பெஷல், 4-31 தேதி வரைக்கும் இவர்களுக்கு கணக்கிடலாம். ஏன்னா அவ்வளவு ஆற்றலும் அறிவும் படாடவும் மிகுந்த ஒரு எண் இந்த 4. யாரு சொல்லி கேட்கவே மாட்டாங்க, அவர்கள் சொல்ல எல்லாரும் கேட்க இல்ல அவருடைய முடிவு. நீங்க சரி. இப்ப இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா திசையிலையும் ஒரு வீடு கட்டணும், எந்த திசையும் தப்பான திசை, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசை. சரி, அதுக்கு அடுத்தபடி 5-14-23 தேதியில் பிறந்த மிக பிரபலமான அதாவது மேக்னட், இவர்கள் மனித மேக்னட், இவர்களுக்கு அப்படியே 4 மாதிரியே எல்லா திசைகளும் சிறப்பான, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில வீடு அமைந்தாலும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. அடுத்தபடியா 6-15-24 தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வாயில்கள், வடக்கு வாயில்கள், தெற்கு வாயில்கள், கிழக்கு இவர்களுக்கு சரியாகும். அதற்கு அடுத்தபடி 7-16-25 தேதிகளில் பிறந்த இறைவனுக்கு பிடித்த இவர்கள் மிகவும் மென்மையானவர்கள், ஆன்மீகத்துல அற்புதமான நம்பிக்கை உடையவர்கள், ஆன்மீகமே இல்லை தெய்வமே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க, கடைசி அவர்கள் மகன மாறிடுவாங்க. இந்த 7 சம்பவம் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு குறிப்பா சொல்லப்போனா கிழக்கு திசை ரொம்ப ரொம்ப சிறப்பான திசை. இதற்கு அடுத்தபடி உலக புகழ்பெற்ற இவர்களை பார்த்தாலே இவர்கள் டேட்டா கேட்டாலே அகண்டு ஓடக்கூடிய மக்கள் மத்தியில வாழக்கூடிய இவர்கள் ஒரு பேர் அற்புதமானவர்கள். இவர்களை மிஞ்சி உலகத்துல ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த, எந்த திசையும் போற்றக்கூடிய 8-17-26 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா ஒரு பேர் அற்புதத்தை வழங்கக்கூடிய முகப்பு வாயில்கள் பாத்தீங்கன்னா ஒன்லி வடக்கு மட்டுமே, மற்ற திசைகள் வந்து இவர்களுக்கு தெரியும். குறிப்பா இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உலகம் முழுக்க இருப்பார்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் வீடு கட்டியிருந்தா அதை என்ன பண்ணணும்ன்றத என்னுடைய எண்கள் கிடைத்தால் நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம், நிர்வாகம் உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அமைக்க கூடாத திசைகள் வீட்டினுடைய முகப்பு தெற்கு கிழக்கு ரெண்டு திசையிலையும் இந்த 8 வீட்டினுடைய முகப்பை வைத்துக் கொள்ள கூடாது, அவர்களுக்கு அந்த ஆற்றலே வராது. ஆமா, உலக புகழ்பெற்ற ஒரு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. ஏன் அப்படின்னா
எல்லா எழுத்துக்களுக்கும் எண்கள் உண்டு. ஆனா அத்தனை ஆராய்ச்சியாளர்கள் கடந்த 400 வருஷமா தேடிட்டு இருக்காங்க, இந்த எண்களுக்கு எழுத்துக்களை கொடுக்க முடியல. அவ்வளவு ஒரு வில் பவர், என்ன பவர், டெர்ரர் பவர், தீ பவர், தீ போன்ற அந்த ஒன்பதாமன் 9/18/27 தேதியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு அற்புதமான முகப்பை வைக்கக்கூடிய எண், அதாவது முகப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிழக்கு, நெக்ஸ்ட் வடக்கு, தேர்ட் வந்து சொல்ல போனோம்னா தெற்கு, மேற்கு மட்டும் தவிர்த்தா நல்லது. வந்து அதுக்கு வந்து மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தப்பு பண்ணாது. அதனால இந்த 9ஆம் மண்ணுக்கு அப்படி ஒரு பவர், ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு, 9, ஆனா எழுத்து இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பவர். அதோட வேற எண்களுக்கு நம்ம போகவே முடியாது, 9 முடிஞ்சிடும், ஏன்னா அந்த நம்பரே முடிச்சு வச்சிருக்கு. அடுத்து வேணும்னா 1 போவோம், 1ஆம் மண்ணுக்கு திரும்ப அப்படித்தான் ரொட்டேஷன் வரும், 1-9 தான். ரொம்ப அழகா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நேர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சு ஒரு அருமையா சேர்த்திருக்கோம். டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன் அவர்களோட எண் கணித முறையாக இருக்கட்டும், வாசு சாஸ்திர முறையாக இருக்கட்டும், உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம். காரைக்குடியில இருந்து சிறப்பான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இப்ப எல்லாரும் மனசுலயும் ஒண்ணு இருக்கும் சார், இப்ப நம்ம இந்த பேர் மாத்தினா இந்த தொகையில தான் எழுதணும். இப்ப ஒருத்தர் பேர் மாத்திட்டார் வைங்களேன், ஒரு 45 தடவை ஒரு நாள் நீங்க பேர் எழுதணும், 100 தடவை ஒரு நாள் பேர் எழுதணும், இப்படி பேர் எழுதினாதான் அது வந்து சரி வரும் அப்படின்றாங்க. ஒண்ணு இன்னொரு, நீங்க சைன் பண்ற சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது இதுலயும் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு இருக்கு அப்படின்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆமா, அது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா தோண்டி துருவி அழகான கேள்வி எல்லாம் கேட்கிறீங்களே, மக்களுக்கு ஏற்பாங்க. இப்ப ஒரு பிரபலமானவர் பாத்தீங்கன்னா, பல பேர் வந்து அவங்களுடைய கையெழுத்துக்காக காத்துட்டு இருக்கோம். இப்ப வங்கியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி 100 கோடி ஏதாவது இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து எல்லா கிளர்க்கு எல்லாம் முடிச்சு அவர் மேனேஜர் வரும், அவரு ஒரே ஒரு கோடு போட்டு அப்படி விட்டுருவாரு, அந்த கையெழுத்து தான் அவருக்கு அந்த வேல்யூ. தன்னுடைய மூளையில இருந்து பெறப்படக்கூடிய, கைக்கு வரக்கூடிய அந்த சக்தி தான் அந்த சிக்னேச்சர் கையெழுத்து. இப்ப இப்படி கையெழுத்து போட்டுட்டே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகள்ல மிக அழகா கையெழுத்து போட்டு அப்படி அடி போடு போட்டு 2 புள்ளி வைப்பாரு. இன்னொரு அதிகாரி என்ன பண்ணுவாரு, ஒரே கையெழுத்து போட்டு இப்படி டிக் பண்ணுவாரு. இப்ப உயர் அதிகாரி ஒருத்தர் திடீர்னு ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறார், டிஸ்பியூட்ல இல்லீங்களா, இவர் வந்து இத்தனை பணங்களை வந்து எண்ணத்துல வரக்கூடிய மூலையிலிருந்து வரக்கூடிய செயல்கள் கையிலிருந்து வந்து கையெழுத்தா மாறும். இப்ப கையொப்பத்துல அடிக்கோடு போட்டு 2 புள்ளி வைப்பாங்க ஒரு சிலர் கீழே வந்து அப்படியே நங்கூர மாதிரி, ஆங்கர் மாதிரி எழுப்பாங்க. இதெல்லாம் பெரிய டேஞ்சர். அவர்கள் அடிக்கோடு புள்ளி போ வைக்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. அவன் நல்லது பண்ண கூட அது தீயது எவனோ இன்னொருத்தன் வந்து மாட்டி விட்டுறான். அந்த காரணம் வந்து அவருடைய கையெழுத்து. அந்த கையொப்பத்துல கண்டிப்பாக அதிகாரிகளால் இருந்தாலும் சரி, அரசு அலுவலகங்கள்ல, தனியார் அலுவலகங்கள்ல பணிபுரிந்தாலும் சரி, இந்த நிகழ்வை பார்த்ததிலிருந்தாவது தன்னுடைய கையொப்பத்துல அடிக்கோடு புள்ளி இவையிலாம் வைக்காதீ. இந்த புள்ளி வச்சாலே நீங்க பெரும்புள்ளி இல்லை, சாதாரணமான நபர் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு விஷயங்கள் அந்த கையெழுத்துல, கையெழுத்து தலையெழுத்தே மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஒரு கேள்வி இருக்கும்போது இன்னொன்னு, இது வந்து மக்கள் மனதில் உள்ள ஒரு கேள்வி நான் எடுத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சில திகதிகளில் வந்து திருமணம் செய்யறது நல்லது அப்படின்பாங்க, அது எல்லா கூட்டுத்தொகைக்கும் பொருந்தும். சில திகதிகளில் திருமணம் செய்யறது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்ல நாளாக இருந்தாலும் இந்த எண்ணில் வேண்டாம் அப்படின்பாங்க. பொதுவாக இந்த 5ஆம் திகதிகளை எடுத்துக்கொள்வதில்லை இந்த திருமணங்களுக்கு, இது வந்து சரியா, இல்லைனா இதில் ஏதேனும் மாற்றங்களை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்களுடைய பதில் எப்படி இருக்கும் சார்? இப்ப முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா, சொற்க அதாவது திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படின்றது, அது பின்புலம்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப வந்து திருமணங்கள் வந்து திருமண மண்டபங்கள்ல தேதி நமக்கு கிடைச்சுன்னா அந்த தேதியில நம்ம நிர்ணயிச்சுக்கோம். அப்ப திருமண தேதிகள் வந்து
மண்டபம் வேக்கண்டா இருக்கான்றதுலதான் நிச்சயிக்கப்படுது. அந்த மாதிரி பல திருமணம் பரவாயில்ல, இந்த மண்டபம் கிடைச்சுனா பரவாயில்ல, 1000 பேரை நம்ம வந்து அழைச்சு விருந்து வச்சிடலாம், மணமக்களுக்கு அன்றைய தினம் திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பல பிரபலங்கள் திருமண மண்டபத்திற்காகவே அவருடைய திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது தவறுன்றத விட நேரடியா சொல்ல போனா அந்த மணமக்களுக்கு ஆபத்து, மணமக்களுடைய பெற்றோர்களுக்கு ஆபத்து. பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப அதாவது பிறந்த தேதிக்கு ஏற்ப திருமண மண்டபங்களை அல்லது திருமண தேதிகளை நம்ம முடிவு பண்ணோம். திருமண மண்டபத்துக்காக இவர்கள் வந்து திருமணத்தை நடத்தக்கூடாது, அதுதான் டேஞ்சரா முடியும். அதனால உதாரணங்கள் நம்ம நிறைய பிறந்த விட கண் கூட பலரை பார்த்திருக்கோம். இப்ப 8ஆம் தேதி பிறந்தவர் வந்து 1ஆம் இல்லையோ அல்லது 9ஆம் இல்லையோ திருமணம் செய்து கொண்டார், ஆனால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கை துணையை தவிர்க்கிறது மாதிரி வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கேஸ்கள், ஆமா கேஸ்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறதா பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் வக்கீல் இருக்கும். அதனால ஒவ்வொரு பிறந்த தேதிக்கு ஏற்ப அவருடைய திருமண தேதி அமைய வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அதை நீங்கள் மனதில் இன்னும் ஒரு விஷயம், இப்ப 1 முதல் 31 தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த தேதிகளில் திருமணம் வச்சால் அவர்கள் வாழ்க்கை துணையோட கடைசி எண்ணம் வரைக்கும் அப்படியே அடிச்சுக்கிட்டாவது வீட்டுல இருப்பாங்க அப்படின்றத பார்ப்பேன். 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய திருமண தேதி கூட்டுத்தொகையோ அல்லது முன்தொகையோ முன்பகுதியோ 1, 3 இதுல வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். கூடுதல் தகுதி வந்து 9 எடுத்துக்கலாம், 1, 3, 9 எல்லாம் 1ஆம் இருக்கு. 2ஆம் இருக்கு, 2, 11, 20 அந்த மாதிரி 29 தேதியில் பிறந்தவர்களுக்கு 2, 1, 3, 7 இந்த தேதியெல்லாம் அவர்கள் வெகு சிறப்பா இருக்கும் திருமண தேதிகள். 3, 2, 21, 30 தேதியில் பிறந்தவர்கள் குறிப்பா சொல்ல போனோம்னா 1ஆம் நிலையே 9ஆம் நிலையே அவர்கள் திருமணம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில உயர்வடைவார். அதுக்கு அடுத்தபடி 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கும் 1ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் வெகு சிறப்பா அமையும். 5, 14, 23 தேதியில் பிறந்தவர்கள் குறிப்பா இவர்களுக்கு 1ஆம் எண் வெகு சிறப்பா இருக்கும், 6ஆம் எண் கூட சிறப்பா இருக்கும். அதற்கு அடுத்தபடி 6, 15, 24 தேதியில் பிறந்தவர்களுக்கு 2, 6, 9 இந்த தேதிகள் வெகு சிறப்பா இருக்கும், இவருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போயிருக்கும். 7, 16, 25 தேதியில் பிறந்தவர்களுக்கு திருமண தேதிகள் 1, 2, 3 அடிக்கிட்டே வரும் நினைக்கிறேன், அது வரிசையா வருது. 1, 2, 3, 8, 17, 26 தேதியில் பிறந்தவர்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் எண்ணுக்கு வந்து 5ஆம் எண் ரொம்ப ரொம்ப சிறப்பான, ஆனால் திருமணம் மட்டும் அதுல பண்ணக்கூடாது, பொதுவா எல்லாருமே பண்ணக்கூடாது. அதான் மறுபடியும் சொல்றேன், 8ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு திருமண தேதி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவர்களுக்கு 2 தேதியில வரலாம் அல்லது வந்து 6ல வரலாம் அல்லது 3ல வரலாம். இது 3 மட்டும்தான், 2, 3, 6 இந்த தேதியில திருமணம் செய்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல வாழ்க்கைய அப்படியே பயணப்படுவாங்க. சரி, இப்ப நிறைவு பகுதிக்கு அந்த 9ஆம் எண்ணை சொல்லணும். 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா சொல்ல போனா இவர்களுக்கு திருமண தேதி 3 அல்லது 6 இது இந்த 2 தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதிய அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்வது நல்லது. நிறைய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன், அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இன்னைக்கு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் தந்திருக்கோன்ற மகிழ்ச்சி இருக்குது. சார், நிறைய நாட்டுக்கு போயிருக்கீங்க, ஸ்ரீலங்காவுக்கும் அடிக்கடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த நாடுக்கு அதிகமாக டிராவல் பண்ணும் பொழுது ரொம்ப பிடிச்ச நாடு, பிடிச்ச மக்கள் அப்படின்னு யார் யோசிச்சு? அதிகமாக பிடிச்ச மக்கள் வந்து நிறைய நாடுகள்ல இருந்தாலும் கூட ஒரு அந்யோன்யம்
உறவு அன்பு இவையெல்லாம் அதிகமா கிடைச்ச இடம் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா தான். ஏன்னா ஸ்ரீலங்காவில முதலா நான் ஸ்ரீலங்காவுக்கு பல காலகட்டம் பலர் கூப்பிட்டும் கூட நான் பயந்த காலகட்டங்கள்ல நான் அதை தவிர்த்துட்டேன். அதற்கு பின்பா என்னை வழிநடத்தி கூட்டிட்டு வந்தவர் மரியாதைக்குரிய நம்ம மணிமேகலை பிரசுரம் அதிபர் ரவி தமிழ்வானம் அவர் தான் முத முத உங்க திறமையை வந்து அங்கே காட்ட நீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்தாரு. வந்துட்டு நாம அங்க முத முத இருந்தோம். எனக்கு மிகப்பெரிய ஏற்பாடுகளை வந்து அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தமிழ் மக்களும் சரி மற்ற இனத்தவரும் சரி புத்திஸ்டும் சரி நிறைய பேரு நம்ம ஸ்ரீலங்காவிலேயே ஸ்ரீலங்காவுக்கு வந்தா உலகம் பூரா போனதுக்கு தான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால மாதத்துல இருமுறை மூன்று முறை எல்லாம் நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். பல பத்திரிகைகள் எனக்காக எழுதியிருக்காங்க என்னுடைய ஆர்டிக்கலை. எல்லா டிவிகள்லயும் வந்திருக்கேன், எல்லா எஃப்எம்லயும் வந்திருக்கேன். அதனால இந்த புகழ் எல்லாம் அந்த செல்வாக்கு எல்லாமே இந்த ஸ்ரீலங்கா மக்கள் கொடுத்த புகழ் தான். இன்னைக்கும் எனக்கு மனமார நான் சொல்றேன், இன்னைக்கும் உலகளாவிய அளவுல இந்திய சினிமாவில தமிழ்நாட்டு சினிமா வந்து மிக பிரபலமா உலகம் பூரா இருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்காவில தமிழர்களாலதான் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். பல கோடிகளை தமிழ் சினிமா சம்பாதிச்சிட்டு இருக்கலாம் ஸ்ரீலங்கன் பீப்புள்னாலதான். அது மாதிரி ஆன்மீகம் உலகம் முழுக்க புகழ்பெற்று இருக்குன்னா அதே ஸ்ரீலங்கா தமிழர்களாலதான். அது மாதிரி பல விஷயங்கள் கலாச்சாரங்கள்லாம் உலகம் முழுக்க தமிழ் கலாச்சாரம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா இதே ஸ்ரீலங்கா தமிழர்களாம். அதனால இந்த ஒட்டு உறவு எனக்கு தொடரும் ஸ்ரீலங்கா மக்கள் தமிழ் மக்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து இருக்குன்றத எனக்கு தெரியும். என்னுடைய அன்பும் ஆதரவும் அவர்கள் பேர் உள்ள பற்றுதலும் எனக்கு நிறைய நிச்சயமா தொடர்ந்து இருக்கும் என்று கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற என்னை அழைத்தமைக்கு டாடிவி நிறுவனத்தாருக்கும் மிக அழக உங்களுடைய இந்த ஒளிப்பதிவுகளை செய்த அன்பிற்கினிய சகோதரி மேடம் அவர்களுக்கும் கவிதா மேடம் அவர்களுக்கும் மற்ற நிலைய கலைஞர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் என் நிகழ்வுகள் மக்கள்கிட்ட நிறைய சென்று அவர்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்வு போல இன்னும் பல நிகழ்வுகள்ல நான் கலந்துக்கிற தயாரா இருக்கேன். உங்களுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லணும். நான் நிகழ்ச்சியை நீங்கள் பங்கு பெறுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் பங்கு பெறுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக காரைக்குடியிலேருந்து தமிழ்நாட்டு காரைக்குடியிலேருந்து எங்கள் கூட இணைந்து கொண்ட டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன் அவர்களுக்கு டான்டிவின் சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்கள். வணக்கம். சரி நேர்களே, சந்தோஷமா பார்த்தீங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. எப்பொழுதும் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே ஜெயிச்சிடலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.